ஜலதீபம் பாகம் 3 அத்தியாயம் 8. மிஸ் எமிலி. கட்டழகியொருத்தி தன்னை கட்டியணைத்திருப்பதையும் அது மஞ்சு வல்லவென்பதையும் உணர்ந்து கொண்ட பிறகு தான் காண்பது கனவா அல்லது தனக்கு சுயநினைவு இருக்கிறதா என்று பெரிய சந்தேகத்தில் திளைத்த இதயச்சந்திரன் கண்களை மறுபடியும் மூடி மூடி இரண்டு முறைகள் திறந்து பார்த்தான். கட்டியணைத்திருந்தவள் அதுவரையில் தான் கண்டிராதவள், புத்தம் புதியவள் என்பதை உணர்ந்ததும் அவள் பிடியிலிருந்து விலக பார்த்தான். ஆனால் அவள் கைகள் பலமாக அவனை அணைத்ததுமன்றி அவன் தலையை மார்பின் மீது அழுத்தி சாத்தி கொள்ளவும் செய்தன. பருவத்தால் திண்மையுற்றிருந்த அந்த மார்பின் மீது சார்ந்த நிலையில் இதயச்சந்திரனின் உணர்ச்சிகள் உடலில் கொந்தளித்ததால் எப்படியாவது அவள் பிடியிலிருந்து மீள எண்ணி கைகளின்றினை அவள் மடியில் வைத்து ஊன்றி எழுந்திருக்க முயன்று பிறகுதான் தான் மிகுந்த அசதியில் இருப்பதையும் தனது உடல் வலு எங்கோ ஓடிவிட்டதையும் அவன் உணர்ந்து கொண்டான். தவிர தலையில் ஏதோ விண் விண் என்று தெரிப்பதையும் அறிந்ததால் தனக்கு பலமான காயம் ஏற்பட்டிருந்ததையும் புரிந்து கொண்டான். அந்த காயத்தின் மீது அந்த கட்டழகியின் கையொன்று பதிந்திருந்ததையும் அறிந்து கொண்ட இதயச்சந்திரனுக்கு தனது நிர்கதியான நிலை புரிந்தது. எங்கோ யாராலோ தனக்கு தீங்கு நேரிட்டிருக்கிறது என்பதையும் வேறு யாரோ தன்னை காத்திருக்கிறார்கள் என்பதையும் ஊகித்து கொண்ட தமிழன் கண்களை மறுபடியும் மூடிக்கொண்டான். அவன் படித்திருந்த நிலை அவன் உடல் வலிக்கும் தலை நோவுக்கும் மிக இதமாயிருந்தது. அவன் தலையை தாங்கிய தலையணையும் உடலில் ஒரு பகுதியில் இருந்த மடியும் உடலின் குறுக்கே வளைந்து சிறைப்படுத்தியிருந்த இன்பக் கைகளும் அவனுக்கு மிகுந்த நிம்மதியை அளித்தன. அத்தனை நிம்மதியிருந்தும் கூட அதை அனுபவிக்கும் சக்தியை அறவே அவன் இழந்து கிடந்தவனாகலால் அவன் புத்தியில் இரவின் சிந்தனைகள் வலம் வந்து கொண்டிருந்தன. பானுதேவியும் பிரம்மேந்திர சுவாமியும் தன்னை சிறை செய்து அடைத்தது அவனுக்கு நினைவிருந்தது. அறையில் உணவு உண்டது, மஞ்சுவை நினைத்து பஞ்சனையில் படுத்தது ஆகிய யாவுமே நினைவில் இருக்கத்தான் செய்தன. படுத்த பெண் கண்ட இன்ப நினைவுகள் கூட மறையவில்லை தமிழக வீரன் சிந்தையிலிருந்து. அதற்கு பிறகு எல்லாம் சூன்யமாக இருந்தது. ஆகவே என்ன நடந்திருக்கும் என்பதை ஊகிக்க முடியாமல் மீண்டும் கண்களை திறந்த கணோஜியின் உபதளபதி அந்த அறையை சுற்றும் முற்றும் நோக்கினான். அந்த அறை தான் ஏற்கனவே அடைக்கப்பட்ட அறையல்ல என்பதையும் ஏதோ வேறு பெரிய அறை என்பதையும் புரிந்து கொண்டதும் தன்னை அணைத்திருந்த பெண்ணை நோக்கி ஏதோ சொல்ல இதழ்களை கூட்டினாலும் சொற்களை உதிர்க்க முடியவில்லை அவனால். அவன் பேச முயன்றதையும் கண்களை திறந்து மிரள மிரள விழிப்பதையும் கண்ட அந்த கட்டழகி மெல்ல அவனை நோக்கி புன்முறுவல் பூத்தாள். சற்று நிதானமாக படுங்கள் என்று கூறிவிட்டு தன் கைகளை அதிகமாக அகற்றாமல் அவனை பஞ்சனையில் படுக்க விட்டாள். இரு பெரும் தலையணைகளை இழுத்து தலை சற்று உயரமாயிருக்கும்படி செய்துவிட்டு எழுந்திருத்து அரை கோடிக்கு சென்று கண்ணாடி குப்பியொன்றை கொண்டு வந்து அதை அவன் வாயில் வைத்து சிறிது திராவகத்தை புகட்டவும் செய்தாள். ஏதோ சிறந்த மது தனக்கு புகட்டப்பட்டிருக்கிறது என்பதை உணர்ந்த இதயச்சந்திரன் அதை நன்றாக சுவைத்தை உட்கொண்டான். குப்பியை எடுத்துக்கொண்டு மீண்டும் பழைய இடத்தில் வைக்கச் சென்ற அந்த பெண் குப்பியை வைத்ததும் அரைக்கதவை திறந்து வெளியே தலை நீட்டி நீங்கள் வரலாம் என்று யாரிடமோ கூறினாள். சற்று நேரத்திற்கெல்லாம் பூட்ஸ் ஒளிகள் கேட்டன. இரண்டு வெள்ளைக்காரர்கள் அறைக்குள் வந்து அவன் கட்டிலை அணுகி அவனை உற்று நோக்கினார்கள். அவர்களில் ஒருவர் கவர்னர் ஏஸ்லாபி. இதயச்சந்திரா, தலையில் வலி எப்படி இருக்கிறது என்று வினவினார் ஏஸ்லாபி அன்புடன். இதயச்சந்திரன் தலையணையும் தொட்டு சற்று எட்ட நின்றிருந்த அந்த பெண்ணையும் நோக்கினான். அவள் பருவ பெண்ணாயிருந்ததையும் நல்ல வெளுப்பாக ஆடை அணிந்திருந்ததையும் அவர் கண்களில் மிதமிஞ்சிய அனுதாபமும் கருணையும் சுடர்விட்டதையும் கண்டான். பிறகு கண்களை கவர்னர் மீது திருப்பி எந்த வழிக்கும் சாந்தி அளிக்கும் மருந்து கொடுக்கப்பட்டிருக்கிறதே என்று கூறினான். கவர்னர் ஏஸ்லாபியின் இதழ்களில் இளநகை அரும்பியது. இதயச்சந்திரா, பெண்களை நீ விரும்புவதாகவும் பெண்களும் உன் வலையில் விழுவதாகவும் கேள்விப்பட்டேன். அது உண்மை என்று இப்பொழுது புரிகிறது. இந்த நர்ஸ் உனக்கு சரியாகத்தான் சிகிச்சை செய்திருக்கிறாள் என்று கூறிவிட்டு நர்ஸை நோக்கி எமிலி, இந்த தமிழனை நம்பாதே. இவன் ஒவ்வொரு பெண்ணாக தொட்டு தொட்டு நட்டாற்றில் விழுகிறான் என்று சொல்லி லேசாக கண்களையும் சுமிட்டனர். அவர் பக்கத்திலிருந்த வெள்ளைக்காட ஆற்றலையும் மெல்ல புன்முறுவல் செய்தான். இதயச்சந்திரன் சங்கடத்தால் ஒரு வினாடி கட்டலில் அசைந்தானானாலும் பிறகு தன்னை திடப்படுத்திக் கொண்டு கேட்டான். நான் இந்த இடத்துக்கு எப்படி வந்தேன் என்று கவர்னர் சிறிதும் சிந்திக்காமல் நீயாக வரவில்லை இங்கு, என்னால் கொண்டு வரப்பட்டாய் என்று கூறிவிட்டு கேட்டார்.
வாணிதேவியின் இருப்பிடத்திற்கு சென்ற பிறகு என்ன நடந்ததென்று நினைவிருக்கிறதா என்று இதயச்சந்திரன் பதில் சொல்லும் முன்பு சற்று சிந்தித்துவிட்டு தன் கச்சையை தடவினான். ககினா கொடுத்த ஓலையை காணாததால் தான் நினைவிழந்திருந்த சமயத்தில் அதை யாரோ எடுத்துக்கொண்டிருக்க வேண்டும் என்றும் அநேகமாக பிரம்மேந்திர சுவாமி அல்லது பானுதேவியின் கையில் அது சேர்ந்திருக்க வேண்டும் என்றும் தீர்மானித்தான். ஆகையால் நினைவிழந்தது பானுதேவியின் மாளிகையில்தான் என்பதையும் சந்தேகம் வர தெரிந்து கொண்டான். அப்படி அங்கு நினைவிழந்திருந்தால் எப்படி நினைவிழந்திருக்க முடியும்? எனக்கு மயக்கம் வர மருந்து எதுவும் கொடுக்கப்படவில்லையே என்று நினைத்து பார்த்து ஏதும் தெரியாததால் சுருக்கமாக நடந்ததை சொன்னான் கவர்னரிடம். அவன் கதையை கேட்ட கவர்னர் ஏஸ்தாபி சில வினாடிகள் பேசவில்லை. பிறகு கூறினார், ஹிரயச்சந்திரா, நீ எப்பொழுது என்னிடம் தூது வந்தாயோ அந்த வினாடியிலிருந்து என் பாதுகாப்பிற்குள்ளாகிவிட்டாய். உன்னை கவனிக்க வேண்டியது என் கடமையாகிவிட்டது. ஆகையால் நீ என்னிடம் பேசிவிட்டு கிளம்பியதிலிருந்து உன்னை என் ஒற்றர்கள் கண்காணித்தார்கள். நீ சத்திரத்தில் தங்கியது, மாலையில் கடற்கரையில் நீராடியது, பானுதேவி உன்னை அங்கு சந்தித்தது, மிஸ் எமிலி வீட்டினில் அழைத்துச் சென்றது அனைத்தும் எனக்கு அறிவிக்கப்பட்டது. பிறகு அந்த மாளிகையை இரவில் கண்காணிக்கவும் ஒருவனை நியமித்தேன். அவனுக்கு உதவவும் இருவர்கள் நியமிக்கப்பட்டார்கள். பிறகு அங்கு என்ன நடந்தது பிரபு என்று வினவினான் இதயச்சந்திரன். நள்ளிரவு தாண்டியதும் நீ வெளியில் இருவரால் தூக்கி வரப்பட்டாய். நீ ஏறி சென்ற வீட்டன் வண்டி வெளியில் நின்றிருந்தது. அதில் உன்னை ஏற்றிக்கொண்டு இரு மகாராஷ்டிர வீரர்கள் காவலுடன் வண்டி புறப்பட்டது. எனது ஒற்றர்கள் புறவிகளின் வண்டியை கண்காணித்து தொடர்ந்தார்கள். பானுதேவியின் காவலாட்கள் உன்னை பழையபடி சத்திரத்தில் கொண்டு வந்து இரு வெள்ளைக்காரர்களிடம் ஒப்படைத்தார்கள். அவர்களில் ஒருவன் டிகாஸ்ட்ரோ என்று அறிவித்தார் கவர்னர் சர்வசாதாரணமாக. என்ன என்று வியப்புடன் வினவினான் தமிழன். ஆம், டிகாஸ்ட்ரோவிடம்தான் நீ ஒப்படைக்கப்பட்டாய். விடியற்காலையில் உன்னை கப்பலுக்கு கொண்டு போவதாக சொல்லிய டிகாஸ்ட்ரோ நீ எழுந்திருக்காமல் இருப்பதற்காக உன் தலையில் தன் கைத்துப்பாக்கியின் பிடியால் ஓங்கி அடித்தான். பிறகு சத்திரத்துக்குள் தூக்கிச் செல்லப்பட்டாய். பிறகு நடந்ததை கவர்னர் சொல்லாவிட்டாலும் புரிந்து கொண்டான் இதயச்சந்திரன். இருப்பினும் கவர்னர் சொல்லவே செய்தார். இதயச்சந்திரா, சத்திரத்தின் நிர்வாகி மகாராஷ்டிரர்களின் ஊதியம் பெற்றவன். நீ இங்கு வருவதை அவன் மூலமாக பானுதேவியும் காஸ்ட்ரோவும் முன்கூட்டியே அறிந்திருக்கிறார்கள். நீ வந்ததும் உனக்கு அறை கொடுக்கப்பட்டதும் அவர்கள் உத்தரவின் மேல்தான். ஆகவே அவனை எனது சோல்ஜர்கள் இருவரை விட்டு மிரட்டி உன்னை இங்கு கொணர்ந்தேன். உன்னை பரிசோதித்த டாக்டர் உனக்கு அதிக இரத்த சேதம் ஏற்பட்டிருந்ததாகவும் நீ பலகீனமாக இருப்பதாகவும் உன்னை இரவு பூராவும் பார்த்து கொள்ள ஒரு நர்ஸ் தேவை என்றும் கூறி இவளை இங்கு விட்டுவிட்டு போனார். மிஸ் எமிலியின் கை மிகுந்த ராசியுடையது. அந்த ராசிக்கரம் படாத பிரிட்டிஷார் சோல்ஜர்கள் மிக குறைவு. அவளை நாங்கள் தேவதையாக பாவிக்கிறோம். உன்னை காக்காவில் கிடைத்தது உன்பாகியம் என்று கூறினார் ஏஸ்தாபி. இதயச்சந்திரன் நன்றி ததும்பும் கண்களை அவர் மீது திருப்பினான். பின்பு கடுமை நிரம்பிய குரலில் கூறினான், நான் காஸ்ட்ரோவை சந்திக்க வேண்டும் என்று. இன்றிரவு சந்திக்கலாம் என்று கூறிய கவர்னர் மெல்ல நகைத்தார். இன்றிரவா என்று வினவினான் இதயச்சந்திரன். இன்றிரவு நடன விருந்தல்லவா? ஆமாம், அதற்குத்தான் உனக்கு அழைப்பிருக்கிறதே. அதற்கு வரும்போது காஸ்ட்ரோவை சந்திக்கலாம். அவனுக்கும் அழைப்பு விடுத்திருக்கிறேன். இதயச்சந்திரன் நகைத்தான். கவர்னர் பிரபு, இந்த பம்பாயில் உள்ள அத்தனை விரோதிகளையும் விருந்து மண்டபத்தில் கூட்டுகிறீர்களே என்று கேட்கவும் செய்தான் நகைப்பினோடையே. கவர்னர் ஏஸ்லாபி பெரிதாக நகைத்துவிட்டு, இதயச்சந்திரா, ஏஸ்லாபியின் நடன விருந்தில் விரோதிகள் நண்பர்களாகத்தான் இருக்க முடியும். புலியும் பசுவும் ஒரு துறையில் தண்ணீர் குடிக்கும் அறநிலைதான் அங்கு நிலவும். சண்டையை நினைத்தாலும் கூட அங்கு சரிப்பட்டு வராது. அங்குள்ள விதிகளை மீறுபவன் யாராயிருந்தாலும் அவன் உடனே சிறைக்கு அனுப்பப்படுவான். எனது சோல்ஜர்கள் கண்ணும் கருத்துமாய் இருப்பார்கள் என்று கூறினார். நான் எத்தனையோ விருந்துகளை நடத்தியிருக்கிறேன் இதயச்சந்திரா, ஆனால் இத்தகைய விருந்தை இதுவரை நடத்தியதில்லை. இந்த நடந்த விருந்து ஒரு புரட்சி விருந்து. வெள்ளையரை தவிர வேறு யாரும் வர முடியாத விருந்தில் இன்று சுதேசிகள் கலந்து கொள்கிறார்கள். ஒரு கடற்கொள்ளைக்காரன், ஒரு அரச குலமகள், சதி செய்பவர்கள், சதியை குலைக்க தீர்மானமுள்ளவர்கள், பிரிட்டிஷாரை நாட்டை விட்டு துரத்த இஷ்டமுள்ளவர்கள், நாட்டில் நிரந்தரமாக காலூன்ற தீர்மானித்திருக்கும் பிரிட்டிஷ் பிரஜைகள் அனைவரும் கலந்து கொள்கிறார்கள். இந்த நடன விருந்து பிற்காலத்தில் இங்கு பிரிட்டிஷாரும் சுதேசிகளும் கலந்து வாழ்வதற்கு ஒரு முன்னோடி என்று விளக்கிவிட்டு கவர்னர் ஏஸ்லாபி வெளியே சென்றார் ஹார்டலி பின்தொடர. அவர் சென்ற பின் பெரும் சிந்தனையில் இருக்கிறான் இதயச்சந்திரன். இவ்வளவு சீரிய சிந்தனை உள்ள ஏஸ்லாபியை, பெரும் ராஜதந்திரியை, இணையில்லா அறிவாளியை பிரம்மேந்திர சுவாமியோ ஷாஹுவோ யாருமே அடக்க முடியாதென்பதையும்
அடக்குவதானால் கனோஜி தான் அடக்க முடியும் என்பதையும் புரிந்து கொண்டான் தமிழக வீரன். பிரிட்டிஷாரின் நட்பை கனோஜி நாடுவதற்குள்ள பல காரணங்களில் கவர்னர் ஏஸ்தாபியும் ஒருவர் என்பது திட்டவட்டமாக தெரிந்தது இதயச்சந்திரனுக்கு. கவர்னர் ஏஸ்தாபி தொடர்ந்து பம்பாயில் இருந்ததால் பம்பாயை தவிர இன்னும் பல இடங்களும் பிரிட்டிஷ் வசப்படும் என்று தனக்குத்தானே சொல்லிக்கொள்ளவும் செய்தான். இந்த நிலையில் போர்ச்சுகீசியர் பலம் அதிகமாயிருந்தாலும் அவர்கள் கொலையாலும் கொள்ளையாலும் மக்களின் வெறுப்பை பெற்றுவிட்டதால் பாரதத்தில் காலூன்றுவது கஷ்டம் என்பதையும், ஆனால் ஏஸ்தாபி பாதி கருணையாலும் பாதி இராணுவ பலத்தாலும் நாட்டை அடிமைப்படுத்தும் சக்தி வாய்ந்தவர் என்பதையும் உணர்ந்து கொண்டான். ஏஸ்தாபிக்கு சமதையான அறிவுடைய கனோஜியால் தான் நாடு மீள முடியும் என்பதையும், ஆகையால் கனோஜி சொல்லும் எதையும் நிறைவேற்றுவது தனது கடமை என்றும் தீர்மானித்துக் கொள்ளவும் செய்தான். அவன் சிந்தனையில் ஆழ்ந்து விட்டதைக் கண்ட யமிலா அவன் கட்டளை அணுகி அவன் பக்கத்தில் உட்கார்ந்து அவன் தலையை தொட்டு பார்த்தாள். பலவீனமாய் இருக்கிறீர்கள், படித்துக் கொள்ளுங்கள் என்று அவனை இரு கைகளாலும் கட்டுப்பிடித்து மெல்ல படுக்க வைத்தாள். சுயநினைவு பூர்ணமாக வந்துவிட்டதால் அவள் தன்னை தொடுவதும் கட்டி படுக்க வைத்ததும் பெரும் சங்கடமாயிருந்தது தமிழனுக்கு. ஆகவே சொன்னான், எமிலி இனி நானே படுப்பேன் எழுந்திருப்பேன் என்று. ஏன், நான் படுக்க வைத்தால் என்ன, கசக்கிறதா என்று கேட்டு எமிலி நகைத்தாள். இதயச்சந்திரன் அதற்கு பதில் எதுவும் கூறவில்லை. வேறு கேள்வி கேட்டான், உனக்கு கல்யாணமாகவில்லையா என்று. மிஸ் எமிலி என்று கவர்னர் கூப்பிட்டதை நீங்கள் கவனிக்கவில்லையா என்று அவள் மீண்டும் வினவினாள். இதயச்சந்திரன் அவளை நோக்கி புன்முறுவல் செய்தான். மன்னிக்க வேண்டும், எனக்கு ஆங்கிலம் அதிகமாக தெரியாது என்று கூறவும் செய்தான். ஆனால் வாசகத்தை முடிக்காமல் நகைத்தாள் எமிலி. ஆனால் என்ன, எதுவும் குறைவில்லை. எது குறைவில்லை? மொழி தெரியாவிட்டாலும் வெள்ளைக்காரிகளை வசப்படுத்த தவறுவதில்லை. என்ன என்ன சொல்கிறாய் எமிலி என்று பதட்டத்துடன் கேட்டான் இதயச்சந்திரன். எமிலி அவன் நெற்றியில் முத்தமிட்டாள். நான் கேத்ரின் அல்ல என்று கூறி நகைத்துவிட்டு வெளியே சென்று விட்டாள். அன்று பகல் முழுவதும் அடிக்கடி வந்து இதயச்சந்திரனை கவனித்துக் கொண்டாள் எமிலி. அவன் துணிகளை மாற்றிக்கொள்ளவும் உதவி புரிந்தாள். உடலை அவளை பஞ்சு கொண்டு வெந்நீரில் நனைத்து துடைத்தும் விட்டாள். டாக்டர் கொடுத்த மருந்தையும் இரண்டு மூன்று முறை புகட்டினாள். இரவு வந்ததும் புத்தாடைகளை கொண்டு வந்தாள் எமிலி. அவனுக்கு அவளே அவற்றை அணிவித்து தலைக்கட்டை மறைக்க ஒரு சிவப்பு துணியையும் கட்டி முடிக்கு குறுக்கே முகத்தை கால்வாசி மறைத்தாள். இப்பொழுது ஆசர் கடற்கரைக்காரர் மாதிரி இருக்கிறீர்கள் என்று அவனை பார்த்து பரிகசித்துவிட்டு அவனுடன் கையை கோத்து கொண்டாள். வாருங்கள் என்று அழைத்து கையையும் இழுத்தாள். எங்கு? நடன விருந்துக்கு. அதற்கு நீ என் கையை ஏன் இழுத்துக் கொள்கிறாய்? இதுதான் வழக்கம். நல்ல வழக்கம். வேறொரு காரணமும் இருக்கிறது. என்ன காரணம்? முதல் டான்ஸ் என்னுடன். இதயச்சந்திரன் விழித்தான். என்ன, டான்ஸா என்று. நாம் இருவரும் இணைந்து ஆடுவோம் என்று கூறிய எமிலி அவனை வலுக்கட்டாயமாக அழைத்துக் கொண்டு சென்றாள்.